முதலாவது காரியம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, விசாலமான இடத்தில் நாங்கள் வசிப்பது நிற்பது தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. சில வேளையில் சில ஜபங்கள் ஏறெடுப்பதற்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கூச்சமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆமே ஆண்டவரே ரொம்ப பேராசப்பட்டு கேட்குறனோ, ஆம் ஐ ஆஸ்கிங் டூ மச் ஃப்ரம் யூ? Now, some of us, we feel, will God judge me if I ask this? ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால், நான் விசாலத்திற்கு நான் போய் அவருடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, வேதம் சொல்கிறது, அவர் என்னை கொண்டு போய். ஆமென். விசாலத்திற்கு இன்னும் நானே போகிற காரியம் அல்ல. அன்லெஸ் காட் ஓபன் சம் டோர்ஸ், நோ மேன் கேன் ஓபன். அன்லெஸ் காட் மேக்ஸ் எ வே இன் த வில்டர்னஸ், நோ ஒன் கேன் கோ த்ரூ தட் பாத். சில காரியங்கள் கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். இந்த காரியம் என் வாழ்க்கையில மூவ் பண்ணணும்னா கர்த்தர் ஒரு தான் செய்ய முடியும். என்ன பெற்றவங்களால செய்ய முடியாது. நான் கல்யாணம் பண்ண கணவர், என் மனைவி, என் பிள்ளைங்க, என்னுடைய பாஸ், யாருமே இந்த காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் இந்த காரியத்தை செய்ய முடியாது. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன், அவர் விசாலமான இடங்களிலே என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். He takes me by my hand, he leads me where he takes me to a broad place. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லாத என்ன, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன, ஆண்டவர் அவருடைய தயவினால் என்னை ஒரு ராஜாவாய் மாற்றினார். நான் யோசித்து பார்க்கிறேன், தாவீதுடைய அப்பா வீட்டுல இருந்ததுக்கும் இன்னைக்கு அவன் அரண்மனையில் இருந்ததுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். ஒரு வேளையில அவன் ஜெசியுடைய வீட்டுல ஒரு ரெண்டு ரூம் இல்ல மூணு ரூம் இல்ல இருந்திருக்கும், ஆனா இப்ப அவன் இருக்கிறது அரண்மனையில் இருக்கிறான். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா, தாவீதனுடைய இருதயம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நான் நினைக்கிறேன், அவங்க அப்பா வீட்டில் அந்த சின்ன வீட்டில் எப்படி தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தானோ, அவன் விசாலமான இடங்களில் போன பிறகும் ஆண்டவர் அவனை அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்தினாலும் அவனுடைய இருதயம் மாறவில்லை. இந்த காலையில் கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்கிறார், மை சில்ட்ரன், இஃப் ஐ கேன் டேக் யூ டு யுவர் பிராட் பிளேஸ், கேன் யூ ஸ்டில் கீப் யுவர் ஹார்ட் ஃபிக்ஸ்ட் ஆன் மீ? நான் உன்னை விசாலமான இடங்களுக்கு, நீ நினையாத ஆசீர்வாதங்களுக்கு நான் உன்னை கொண்டு போனாலும் உன்னுடைய இருதயம் என் மேல இருக்குமா? ஓ இருதயம் என் மேல இன்னும் அன்பு கூறி கொண்டிருக்குமா? Will your heart be fixed on me? அதேக வேளையில பாருங்களேன், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட கூடாது, அடுத்த செகண்ட் மனசு மாறிடும். ஆமேன். கொஞ்சம் ஜபம் குறைஞ்சிருது, கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சிருது. ஆண்டவருடைய சித்தனை தெரியுமா, நீங்களும் நானும் விசாலத்திற்கு கொண்டு போக வேண்டும். தாவீது சொல்லுகிறான், அவர் விசாலமான இடங்களிலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடினால், He delights in me. Hallelujah. அவர் உங்களுடைய ஜபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் என்னன்னா, அவர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். He delights in you because he delights in you. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல பிரியமா இருக்கிறேன் எப்ராயுமே, உன் மேல் பிரியமா இருக்கிறேன். நான் எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிம், how will I forget you? You are so beloved to me. You are so close to me. கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். And he says, because I delight in you, I will deliver you. I will preserve you. நான் உன்னை விடுவிப்பேன்.